கமல் சார் உலக நாயகனுக்கு வந்து நம்ம பண்ண போறோம் அப்படிதான் நினைச்சிட்டு போனேன். போனவனே அதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வச்சார். JNN Institute of Engineering Chennai join VLSI Design AI and DS Cybersecurity MBA and more. Currency code 1126. Arun Events presents Ilaiyaraja Studio Live and Concert in Nama Chennai on July 14. Book your tickets on Paytm Insiders now. Sir, sorry, suit la irundhen. Illa sir, paata kettingla enna thonuchu enna idea? Sir, thappa nenchikadhinga sir. பயங்கரமான கில்ட்டி ஃபீலிங். எப்படா ஷூட் முடியும் சொல்லிட்டு உணர்வு வந்துட்ட பிறகுல சினிமா இருக்கு. சில வைரஸ் இருக்கும், கோபி அடிக்கிறதுக்குமே சில வைரஸ் இருக்கும். அந்த வைரஸ் எல்லாம் ரெண்டாம் நாளே கழிச்சு விட்டுருவோம்னு வச்சுங்க, அது பெரிய மேட்டர் கிடையாது. பட் ஆனா கமல் சார் மீட் பண்ணீங்களா, இதை பத்தி பேசுனீங்களா, என்ன அந்த தாத்தா வராரு கதரை விட போறாரு, செம்மையா இருந்தது பாட்டு. ஒன்னு நினைச்சிட்டு இருக்கோம்ல, அது இல்லாம டே இதா வேற மாதிரி ஒரு வர்ம கலையை காட்ட போறாங்கன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். உலகநாயகன் கூட அவர் ஆப்போசிட்டா இருக்காரா என்னன்னு கூட நமக்கு தெரியல. நன்றி மக்களே, உங்களிடம் இணைந்திருப்ப சுகன்யா சோபனா. எதுக்கு இந்த பச்சை கலர் கம்மலை போட்டுன்னு வந்தாங்க? ஏன்னா எல்லார் மைண்ட்லயும் அது இருக்கு. ஓகே, வை நாட் வித் ஷோப்ஸ்ல இன்னைக்கு நம்ம கூட வந்து பாபா பாஸ்கர் அண்ணா இருக்காரு. வணக்கம்ண்ணா. வணக்கம் வணக்கம் சொல்லுங்களா. இந்தியன் டூல பாபா அண்ணா இருக்காருன்னும் போது ஹவ் வாஸ் இட், எப்படி இருந்தது உங்களுக்கு? ஆக்சுவலா வந்து இந்தியன் படத்துக்கு இந்த மாதிரி சங்கர் சார் சாங் இருக்கு, உங்களை வந்து மீட் பண்ணணும்னு சொன்னோன்னே என்னோட கற்பனை கமல் சார் உலக நாயகனுக்கு வந்து நம்ம பண்ண போறோம் அப்படின்னு இருந்தது. நான் ஐயா சூப்பர் ஸ்டார் எங்க தலைவர் அவரோட பண்ணிட்டேன், உலக நாயகன் கூட ஒன்றும் நான் பண்ணல. சரி பண்ணணும் போது அதுவும் சங்கர் சாரோட காம்பினேஷன் வந்து எப்படி இருக்குன்னு பாத்துக்கேன், அப்படிதான் நினைச்சிட்டு போனேன். போனவனே அதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வச்சாரு. இதுல கமல் சார் இல்லை. பரவாயில்ல சார், உங்க படம் பரவாயில்ல சார். அப்படி இல்லை மாஸ்டர், இது இந்த மாதிரி சிச்சுவேஷனு, செம்ம குத்து சாங்கு. ஆ சரி ஓகே, ரெடி ஆகிடுவேன்னு சொல்கிறேன்னே சாங்கை போடுறேன் கேளுங்க மாஸ்டர். தாத்தா வராரு கதரை விட போகிறாரு, செம்மையாக இருந்தது பாட்டு சார். செம்மையாக இருக்குது சார் சாங்கு. அதான் மாஸ்டர், இதுதான் சாங்கு, நீங்கள் கேளுங்க, கேட்டுட்டு எனக்கு வந்து ஐடியாஸ் வேணும் அப்படின்னாரு. என்ன பண்ணலாம், எப்படி இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லி கேட்டார். சரிங்க சார் சாங்கு எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சிருங்க சார் சொல்கிறேன்னு சாங் அனுப்பிச்சு. அன்றைக்கி நான் ஒரு ஷூட்டில் இருந்தேன், இப்போ போயிட்டு ஷூட்டிங்ல இருந்துட்டே இருக்கேன், திடீர்னு ஃபோன் எடுத்து பார்க்குறேன், மிஸ் கால். யார்? சங்கர் சார். ஓ என்னடா இது மிஸ் கால்னு சொல்லிட்டு திருப்பி உன் ஃபோன் வச்சு, சார் சாரி ஷூட்டில் இருந்தேன். இல்லைம்மா சார், பாட்டை கேட்டிங்களா, என்ன தோணுச்சு, என்ன ஐடியா? சார் தப்பா நினச்சிக்காதீங்க சார் ஒரு ஷூட்டுக்கு வந்துட்டேன் சார். இதோ சார் இப்போ கூப்பிட்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். எனக்கு என்ன பயங்கரமான கில்ட்டி ஃபீலிங், எப்படா ஷூட் முடியும்னு சொல்லிட்டு அப்புறம் சார் ஷூட்டில் இருந்தேன் சார், அதனால் பண்ணுறேன் சார், எனக்கு 2 டேஸ் டைம் தாங்க சார் சொல்லிட்டு உக்காந்தேன். டப்புனு இந்தியன் ஒன்ல என்னென்ன சுச்சுவேஷன் இருக்கும், எப்படி எப்படி இருக்கும், அவரை எப்படிலாம் பார்த்து நம்ம ரசித்த இதெல்லாம் இருக்குல்ல, அவர் என்ன இந்த மார்ச்சரி வேன் அந்த காரில் வருது, மார்ச்சரி வேனில் அந்த மார்ச்சரி வேனை வச்சு ஒன்று பிடிப்போம். அப்புறமா என்ன இருக்கு, அவர் ப்ரௌன் அண்ட் ப்ரௌன் போட்டுருந்தார்ல, அந்த ப்ரௌன் அண்ட் ப்ரௌனில் வச்சு ஒன்று பண்ணலாம். அப்புறம் அவர் வேஷ்டி சட்டையில இருக்காருல, அந்த வேஷ்டி சட்டையில வச்சு ஒண்ணு பண்ணலாம். சோ நீங்க எல்லாமே அதுல இருந்து எடுத்து யோசிக்க ஆரம்பிச்சீங்க. எடுத்து யோசிச்சிட்டு ஃபுல் ஸ்கெட்ச்ல எடுத்துட்டு போயிட்டு சார் முன்னே சார் வெச்சனா, ஐயோ பரவாயில்லை மாஸ்டர், இவ்வளவு இருக்கு, இவ்வளவு ஐடியா வச்சிருக்காரு, நம்ம கொஞ்சம் தான் கேட்டோம், இவ்வளவு கொடுத்துட்டாரு மாஸ்டர்னு சொல்லி, மாஸ்டர் செமையா இருக்கு, இதுல கொஞ்சம் தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னாரு. எத்தனை ஸ்கெட்ச் போட்டு கொண்டு போனீங்க? நிறைய பிளானா? நான் ஒரு ஃபைல் மாதிரி எடுத்துட்டு போனேன், அவ்வளவு தரமா. ஏன்னா எனக்கு அந்த குற்ற உணர்வு எல்லாம் எனக்கு குத்திக்கிட்டே இருந்தது. அப்போ நம்ம நார்மலாவே நம்ம சொன்னா ஒரு 10 ஐடியா கொடுப்போம், எனக்கு அந்த குற்ற உணர்வு வந்துட்ட பிறகுல அசிங்கமா இருக்கே சார் வந்து வாழ்நாள மறக்கவே கூடாது இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓபன் பண்ணவொடனே பார்த்துட்டே இருந்துட்டுல எல்லாமே சூப்பரா இருக்குன்ட்டேன். இதுக்கு எல்லாமே அப்ரோச் பண்ணுங்க மாஸ்டர், என்ன நடக்குதுன்னு பட்ஜெட் போடுவோம் அப்படின்னாங்க. ஓப்பா பரவாயில்ல, நம்ம நினைச்சதெல்லாம் எடுக்க முடியும் போல இருக்கு. நம்ம அதாவது மண்டையில் ஒன்று ஓடும் தெரியுமா, கிரியேட் பண்ணி அடிக்கலாம், கிரியேட் பண்ணி இப்படி பண்ணி ஒன்று பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டில். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிப்பட்ட ஜாம்பவங்கள் நிறைந்த இந்த படம் அந்த இந்தியன் 2 வந்து. நான் சொல்கிறேன்ல, எல்லாரும் ஒன்று நினச்சிட்டு இருப்பாங்க சொல்லலாம், அதெல்லாம் கிடையாது சொல்லலாம். படம் அதை பிரேக் பண்ணி இது அந்த வேற ஒன்று கொடுக்கும் சொல்லலாம் அப்படின்னு பெரிய கான்ஃபிடண்ட்டாக யார் இருக்காங்களோ இல்லையோ, சங்கர் சார் இருப்பார், சங்கர் சாருக்கு அப்புறம் படத்தை பார்த்த கமல் சார் இருப்பாரு, அதுக்கப்புறம் நான் பயங்கர கான்ஃபிடண்டா இருக்கேன் இந்த படம் கண்டிப்பா வெற்றி அடையணும்னு. நம்ம ஒன்னு நினைச்சிட்டு இருக்கோம்ல, அது இல்லாம டே இதா
வேற மாதிரி ஒரு வர்ம கலையை காட்ட போறாங்கன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். 500 பேருக்கு மேல இருந்தாங்க அப்படின்னு சொல்றீங்க, எப்படி இருந்தது அந்த செட்டோட வைப், எப்படி இருந்தது வைப் என்ன சொல்லலாம், கஜ 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 கஜகஜன்னு இருக்கும் சொல்லலாம். அப்படியே ஒரு என்னது இப்போ சுற்றுலா பொருள் காட்சிக்குள்ளே போகும்ல, ஞாயிற்றுக்கிழமை போனால் எப்படி இருக்கும், தலையே தெரியாமல் இருக்கும், அப்படி இருக்கும் அப்படி இருக்கும், எல்லாரும் வேலை பண்ணிட்டு இருப்பாங்க சொல்லலாம். அதுதான் பெரிய விஷயம். சில வைரஸ் இருக்கும், ஓவி அடிக்கிறதுக்குன்னே சில வைரஸ் இருக்கும், அந்த வைரஸ்லாம் ரெண்டாம் நாளே கழிச்சு விட்டுருவோம்னு வச்சுங்க, அது பெரிய மேட்ரு கிடையாது. பட் ஆனால் அந்த உழைப்புக்காக ஓடும் வர்க்கம் இருக்குது பார்த்தீங்க, லைட் மேனாக இருக்கட்டும், டிராலி மேனாக இருக்கட்டும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அசிஸ்டன்ட் டேரக்டர்களாக இருக்கட்டும், அவங்க நைட்டே வந்துல வந்துட்டு இது இது வேணும் இதான் மாஸ்டர் இது வர செக் பண்ணிக்கிங்க அப்படின்றவாங்க. காலையில் போனோன்னா நாங்கள் 5 மணிக்கு ஸ்பாட்டுக்கு போனோம், இது இருக்கா இது வந்துச்சா இது வந்துச்சா, அதாவது உழைப்போட உச்சகட்டம் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி லைக்கா டீமில் சொல்லலாம், நினைப்பது கற்பனை செய்வது ஒரு கலைஞனோட கடமையாக இருந்ததுன்னா அதை உருவேற்றுவதில் வந்து தயாரிப்பாளர்கள் தான் பெரிய பங்கு. அதனால் அந்த லைக்கா டீம் இருக்காங்க சொன்னால் அவங்கள இதுவா ஓகே எடுத்துக்கங்க, இதுவா எடுத்துக்கங்க, இதுவா எதுக்குமே எல்லாமே ஒரு ஃப்ரீயாக ஒர்க் பண்ண நம்ம எது கேட்டாலும் கொடுத்தாங்க சொல்லுவோம். அவங்களுக்கும் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கணும், ஏன்னா சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது சொல்லுவோம். அந்த மாதிரி அவங்க இல்லைன்னா இந்த சாத்தியக்கூறுகள்லாம் ரொம்ப கம்மி சொல்லலாம். அதான் நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் டீம், சந்தோஷம். இவ்வளோ ஒரு விஷயம் நடந்தாலும் கமல் சார் மீட் பண்ணீங்களா, இதை பற்றி பேசுனீங்களா, என்ன அந்த சிச்சுவேஷன் ஏதாவது நடந்திருக்கா? இல்லை சொல்லலாம், இல்லை சொல்லலாம், என்ன தெரியுமா, கடவுள் வந்துல இருடா கமல் சார் நீ வேற மாதிரி போய் பாப்பாடா, டோன்ட் வரிடா அப்படின்னு சொல்லி எனக்கு தட்டி கொடுத்தாரு. சரி தலை அப்படின்னு சொல்லிட்டு வகாண்டிருக்கேன், கண்டிப்பா மீட் பண்ணுவேன் சொல்லலாம். வாட் இஸ் இந்தியன் 2 உங்களை பொறுத்த வரைக்கும், இந்த படம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்தியன் 1 வந்து என்னோட ஃபேமிலியோட போய் பார்த்தேன். எஸ், அப்போ எனக்கு எவ்வளவு வயசு இருக்குன்னு தெரியல சொல்லலாம், சின்ன பையன் தான். அப்போ ஃபேமிலியோட போய் பார்த்தேன். இப்போ எனக்கு உருவான ஒரு ஃபேமிலி இருக்குல்ல, என் மனைவி என் குழந்தை இவங்களோட போய் பார்க்க போறேன், பயங்கர எதிர்பார்ப்பு செல்லும். அதனால கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுவோம்னு மட்டும் பெரிய நம்பிக்கை இருக்கு. மக்களை வந்து வாய் திறக்க வைப்பாருன்ற பெரிய நம்பிக்கை இருக்கு. இருக்கு, இருக்கு. சூப்பர். இந்த ட்ரெய்லர் வந்த பிறகு ஒரு விஷயம், நீங்க கமெண்ட்ஸ் பாத்துருக்க மாட்டீங்க, பிஸியா இருக்கீங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல போட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சேனாதிபதின்ற ஒரு கேரக்டரே வெரி டஃப், ஆனா சேனாதிபதிக்கு இறக்கி இருக்கிற ஒரு கேரக்டர்ன மாதிரி எஸ்ஜே சூர்யா அவர்கள், அந்த ஒரு இது எப்படி இருக்கும்ன்றது வந்து உண்மையாவே எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல இல்ல சொல்லுங்க, இப்ப வந்து அவர் தான் இப்ப ட்ரெண்டே, ட்ரெண்டே எஸ்ஜே சூர்யா தான் ட்ரெண்டே இப்போ, புரியுதுங்களா? அவரை வச்சு உலக நாயகன் கூட அவர் ஆப்போசிட்டா இருக்காரா என்னன்னு கூட நம்மளுக்கு தெரியல, தெரியல தெரியல. அவர் ரிலேஷனா இல்ல வந்து கண்டிப்பா எஸ்ஜே சூர்யா சார் ரிலேஷனா இருக்க சான்ஸ் இல்ல, எனக்கும் தெரியல. உலக நாயகன் ஒரு பக்கம், நடிகரின் அசுரன், அசுர நடிகர் ஒரு பக்கம் போதுல ஃபயராதான் சொல்ல இருக்கும், நடுவில் சித்து வேற இஸ் அ பர்ஃபார்மர். அதனால இந்த பயங்கர ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாக தான் இருக்கும் சொல்லுங்க, எல்லாருக்கும் சூப்பர் சூப்பர்னா. ஸோ ஜூலை 12 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது, ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆடியன்ஸ் எல்லாருக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல சொல்லுவோம், எல்லா கலையும் வளர வேண்டும், அதுதான், வேற ஒன்றுமே கிடையாது. இந்த படத்தையும் நீங்கள் பார்த்து உற்சாக பண்ணி இந்த படத்தை வெற்றி அடைய மாதிரி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன், அதை நீங்கள் பண்ணுவீங்கன்னு பெரிய நம்பிக்கை இருக்கு. சூப்பர்ண்ணா, தேங்க்ஸ். அண்ணா நீங்கள் வந்துட்டு, நான் பெரிய டான்சர், சரி என்னண்ணா அப்படி பார்க்க, பெரிய யாரு? நான் தான் பெரிய டான்சர் சொன்னா தான் தெரியுதுமா? சரி, நான் இப்படி அசிங்கப்படுத்திட்டாரு, ஏதோ ஒரு நீங்க வந்துட்டு எப்படின்னா ஒரு ஜஸ்ட் 2 ஸ்டெப் ஈஸியாக அதை சொல்லி கொடுத்தீங்கன்னா, தாத்தா வராரு லைட்டா 2 ஸ்டெப் ஏதாவது சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் முடிஞ்சா ஆடுவேனா, இல்லைன்னா நீங்க ஆடி? இல்லை என்னன்னா, நல்ல ஒரு நிகழ்ச்சியா போகும்போது உன்னை ஆட வச்சு ஆடியன்ஸ் பார்த்து அது பயந்து போய் இது வந்து திகில் ஒரு நிகழ்ச்சியாக ஆகிடக்கூடாது. அதனால் இந்த இன்பத்தை அப்படியே அவங்களுக்கு நம்ம தொடர்ந்து கொடுப்போம். நன்றி மக்களே. உங்களிடம் இணைந்திருப்ப சுகன்யா, பாபா பாஸ்கர். யாரு சுகன்யா? யாரு சுகன்யா? சோபனா. அப்ப இந்த சுகன்யா யாருன்னு அடுத்த இன்டர்வியூல மீண்டும் சந்திக்கலாம். என்ன தெரியுமா, அவங்க கீழே கமெண்ட்ஸ் போடுவாங்க, என்னன்னு சொல்லு, என்ன போடுவாங்க, இந்த அக்கா எதுக்கு இந்த பச்சை கலர் கம்மலை போட்டுன்னு வந்தாங்க, ஏன்னா எல்லார் மைண்ட்லயும் அது இருக்கு இல்ல, அந்த பச்சை கலர் கம்மலை இந்த அக்கா எதுக்கு குத்தின்னு வந்துக்கிறாங்க, சம்பந்தமே இல்லாம இல்ல பவனா, எதுக்குமே மேட்சிங்லடா செல்லம். இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, அதுக்குதான் இப்ப ஏன் இந்த பச்சை கலர் போட்டாங்க அப்படின்னு நம்ம ஒரு தூண்டுதல் பண்றோம்ல, அதுக்காக தான் ஒரே இதாக போட்டால் நீங்கள் பார்த்துக்கலாம். மக்கள் வந்து எவ்வளோ நல்ல விஷயத்தை எதனா ஒரு தூண்டுதலாக சொல்லித்தரத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஒரு பச்சை கம்மலில் நீ மக்களுக்கு என்ன சொல்ல வரன்னு மட்டும் எனக்கு சொல்லிடு தயவு செஞ்சு, இந்தியன் 2 மூலியமாக. இல்லை அண்ணா, நான் எதுவும் சொல்ல வரல,
இதுக்கு ஏதாவது அப்படி கான்ட்ராஸ்டா போட்டா இப்ப இப்ப உங்களை மாதிரி எல்லாரும் யோசிப்பால ஏன் அதுக்கு சம்மந்தம் எல்லாம் போடுறான் அப்படின்னு நம்மள பாப்பாங்களே அதுக்காக தான் அண்ணா ஏதோ அண்ணா என்ன பட்ஜெட் கம்மி நான் ஏதோ 15 ரூபாய்க்கு இருந்தது ஒரு கம்பல டக்குன்னு புடிச்சு போட்டு வந்துட்டேன் சூப்பர் இதெல்லாம் கண்டிப்பா எடிட் பண்ணி தூக்கிடுவாங்க நன்றி 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 JNN Institute of Engineering Chennai join VLSI Design AI and DS Cyber Security MBA and more counseling code 1126 Arun Events presents Ilaiyaraja Studio Live and Concert in Namma Chennai on July 14 book your tickets on Paytm Insiders now